மண்பானையில் இந்த மாதிரி வெள்ளை கலர் அடித்து ஒரு 24 மணி நேரத்துக்கு நல்லா காய வைக்கணும், தொட்டால் ஒட்டக்கூடாது. நான் வந்து எனாமல் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபெவிக்ரைல் கூட அடிக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் கூட செலுங்கிறதுனால எனாமல் பெயிண்ட் எடுத்திருக்கேன் நான். நம்ம இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். நான் ஒயிட் கலரில் பிளாக்கில் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாண்டலில் கூட பண்ணலாம். இதை நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது வந்து கோல்டன் கலர், ஹெவி கிரேலையும் கிடைக்கிது, எல்லா கம்பெனிலையும் கிடைக்கிது. இது பவுடராக இருக்கும், கோல்டன் பவுடர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜீனா மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு இது கொடுப்பாங்க, மீடியம்னு சொல்லி கொடுப்பாங்க. இதை வந்து லிக்யூடு மாதிரி இருக்கும். இதை நான் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்கும், வெள்ளை கலராக இருக்கும்.
தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பவுடரை. இது கோல்டன் கலர்லையும் கிடைக்குது, சில்வர் கலர்லையும் கிடைக்குது. சில்வர் கலர்ல வாங்கினது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மெர்குரி மாதிரி இருக்கும் பார்க்க. நல்லா பவுடரே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க. இந்த நெக்குக்கு வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் கோட்டிங் கொடுத்துருவோம். இப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பட்டையா கொடுத்துக்கோங்க. இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண போறோம், வார்னிஷ் வந்து வார்னிஷ் வச்சு கோட்டிங் கொடுத்தோம்னா படிங்கு மாதிரி இருக்கும், மண்பானை மாதிரி இருக்காது உங்களுக்கு. இப்ப நம்ம நெக்குக்கு கொடுத்துட்டோம். நீங்க இந்த பார்டருக்கு வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம், தேவையில்லைங்கிறதுனால நான் கொடுக்கல. இப்ப இந்த மட்பாட்டோட இந்த விளிம்புக்கு கொடுக்க பண்ணி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம வார்னிஷ் அடிப்போம். முடிஞ்சிருச்சு, 2 மணி நேரம் ஆகட்டும். இது நல்லா காஞ்ச பிறகு வார்னிஷ் எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வார்னிஷ், ஏசியன் பெயிண்டில் இந்த மாதிரி வார்னிஷ் வருது. இது நம்ம கடைசியாக யூஸ் பண்ணும்போது பானைக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் பானை அடுக்கா போச்சுன்னு கழுவுனீங்கன்னாலும் ஒன்றும் ஆகாது. வார்னிஷ் அடிச்சுட்டு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா காய விடணும். வார்னிஷ் அடிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா பளிங்கு மாதிரி இருக்கும், மண்பானை மாதிரி இருக்காது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.